ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பிடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்து ரவுண்ட் 2 நம்ம பார்க்கணும், ரவுண்ட் 3 பார்க்கணும், சரியா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நாட் அலாட்டட் வராமல் இருக்கும், சரியா? எப்படி நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்ட் 3rd ரவுண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம், சரியா? அதனால் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடரலாம். அதே மாதிரி 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது, எங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க. நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாவே ஃப்ரீ காலேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு நமக்கு என்னச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சாரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்க போகுது, சரியா? இதே மாதிரி தான் ரவுண்ட் 2க்கும் நடக்கும், ரவுண்ட் 3க்கும் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, சரியா? இந்த 5 ஆப்ஷனில் ரொம்ப முக்கியமான என்னன்னா மூவிங் அப்வர்டு, சரியா? அந்த மூவிங் அப்வர்டை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த 5 ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஓரலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசிவிட்டு அதுக்கப்புறம் மூவிங் அப்வர்டில் என்ன நடக்கும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதாவது எப்படி வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து மாறி வந்து அரேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, அதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சோடனே நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கீங்க, ரவுண்ட் 1 பசங்க வந்து ரவுண்ட் 1லேயே முடிச்சுட்டு போயிருங்க, ரவுண்ட் 2 பசங்க வந்து ரவுண்ட் 2லேயே முடிச்சுட்டு போயிருங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ரவுண்ட் 2 இப்போ ரவுண்ட் 1 முடிய போது ரவுண்ட் 2 பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவலாக காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஸ்கிப் பண்ணிட்டு ரவுண்ட் 2 வருவாங்க. ரவுண்ட் 2 வரும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க, சரியா? யார் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா கொடுப்பாங்க. அப்புறம் ரவுண்ட் 2லேருந்து யார் ரவுண்ட் 3க்கு வராங்களோ, ரவுண்ட் 2 ஸ்கிப் பண்ணி யார் ரவுண்ட் 3க்கு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் வந்து அதுதான். ரவுண்ட் 1னா அதோட முடிச்சுட்டு என்னச்சு பார்த்தா காலேஜ் எடுத்துகிட்டு போயிருங்க, ரவுண்ட் 2னா அதை முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த சீட்ஸ் வந்து யாருக்காவது ரவுண்ட் 2ல இருக்க பசங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், சரியா? நீங்கள் ரவுண்ட் 1ல வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்காம திரும்ப ரவுண்ட் 2 வர்றது, ரவுண்ட் 3 வர்றது, இந்த வேலையை நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. வருஷம் வருஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சரி அதை விட்டுடலாம். அப்போ 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், 3rd ஆப்ஷன், 4th ஆப்ஷன், 5th ஆப்ஷன், சரியா? இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3rd ஆப்ஷன், 4th ஆப்ஷன் வேணாம் நமக்கு. இப்போ அதை தான் சொன்னேன், இந்த 3rd ஆப்ஷனும் 5th ஆப்ஷன் நமக்கு, சாரி 4th ஆப்ஷன் 5th ஆப்ஷன் நமக்கு வேணவே வேணாம். இந்த 3 ஆப்ஷன் கொடுக்கும் போது இந்த முதல் 2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன், சரியா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷன். இந்த 3rd ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை திங்க் பண்ணி, நல்லா திங்க் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஆர்டர் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கு பார்த்திங்களா, அந்த சாய்ஸ் ஆர்டர்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 3rd ஆப்ஷனை கொடுக்கணும். அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இந்த 1st ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ் எனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணி சொல்லுவேன், ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் வந்த பின்னாடி அதை சொல்கிறேன், சரியா? நம்ம வந்து காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான், அது அவ்வளோதான். இது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச காலேஜை நான் ஏற்றுக்கிறேன், உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 2nd ஆப்ஷனும் 3rd ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் அப்வர்டு, சரியா? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2nd ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த காலேஜை நான் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற காலேஜ் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற அர்த்தம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? 2nd ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போது நீங்கள் கொடுத்துருக்க காலேஜை நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு பெஸ்ட்டாக ஏதாவது காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இது 2nd ஆப்ஷன். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த 1st ஆப்ஷனும் 2nd ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ரவுண்ட் 1லேயே காலேஜ் எடுக்க போகிறோம். இந்த 3rd ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சீட் எனக்கு வேணவே வேணாம், சரியா? இதோட பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு காலேஜ் மேலே இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். இதுதான் அர்த்தம் 3rd ஆப்ஷன்.
ஃபோர்த் ஆப்ஷன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ கிடச்சிக்க காலேஜ் வேணவே வேணாம், நான் அடுத்த ரவுண்டு மூவ் ஆயிடுறேன். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வேணாம், இந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போகிறேன், இவ்வளோதான். சரியா? அப்போ இந்த மூவிங் அப்டேட் கொடுக்கும்போது நல்லா நீங்கள் கவனிங்க, மூவிங் அப்டேட் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருக்கோம் நிறையா. அதாவது மூணு செட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பிரிச்சுருங்க. மூணு செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. டயர் ஒன் காலேஜ் ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், பிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த செட் ஆஃபை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்க, இங்கே கொடுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு செட்டில். செகண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு ஓரளவுக்கு எனக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுமானம் பண்ணி என்னச்சு பார்த்தீங்கன்னா, அசம்ஷன் பண்ணி என்னச்சு வச்சுருப்பீங்க, அதை செகண்ட் செட்டில் கொடுத்துருப்பீங்க. தேர்ட் செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜ்லாம் கிடைச்சாலும் பரவாயில்லப்பா, இதுலேயும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தேர்ட் செட்டு. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. சரியா? ஒரு அஞ்சு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, அஞ்சாவது சாய்ஸில். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் பிஎஸ்சி கொடுத்துருக்கீங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பிஎஸ்சிலேயே ஒரு இன்னொரு கோர்ஸ் கொடுத்துருங்க, அப்புறம் எம்ஐடி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கிடச்சிருக்கு. சரியா? ஆனால் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு பிஎஸ்சியில் கிடச்சா நல்லா இருக்குமே, எனக்கு எஸ்எஸ்என்ல கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்போ எனக்கு எம்ஐடினாலும் ஓகே தான் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எம்ஐடி ஓகே தான், இருந்தாலும் இதுக்கு மேலே பெஸ்ட்டா அப்போ மூவிங் அப்வர்ட் அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் போகும், கீழே போகாது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மூவிங் அப்வர்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோர்த் ஆப்ஷன் போய் தேர்ட் ஆப்ஷன் அப்படி போகாது. சரியா? சிஸ்டம் வந்து எங்கேருந்து வரும்னா, மேலேருந்து தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இப்படி தான் வருவாங்க. சரியா? நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு தான் ஆல்ரெடி ஃபிஃப்த்து ஆப்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு, அது மேலே இருக்கிற காலேஜில் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தான் ஃபிஃப்த் ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஏன் சார் மூவிங் அப்டேட் கொடுத்தா மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார், அது எப்படி சார் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இதே திங்கிங் இப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்டில் பிஎஸ்சி இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னொருத்தர் கிடச்சிருக்கோம், அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இதை விட பெஸ்ட்டாக மேலே இருக்க காலேஜ் ஏதாவது கிடைக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் மூவிங் அப்டேட் கொடுப்பார் பார்த்தீங்களா. அந்த மூவிங் அப்டேட் கொடுக்குறப்ப அவரோட சீட் என்ன ஆயிரும், வேக்கன்ஸ் ஆயிரும். சரியா? அந்த சீட்டில் போய் நீங்கள் மேபி என்னாச்சும் பார்த்தா எடுக்கலாம், மேபி உங்கள் சீட் வந்து உட்காரும். சரியா? அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சா மூவிங் அப்டேட்னா என்ன அப்படின்ட்டு. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் மூவிங் அப்டேட் கொடுக்கலாம், யோசித்து பார்த்து கொடுங்க. நாளைக்கு அலாட்மெண்ட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தா, உங்களை அலாட்மெண்ட் ஆர்டரையும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதையும் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு, சார் மூவிங் அப்டேட் கொடுக்கலாமா இல்லை இந்த காலேஜ் வந்து ஓகே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா அதை பார்த்து நான் சொல்கிறேன். சரியா? மேக்ஸிமம் நான் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிற காலேஜ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் கூட கொடுங்க. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன்லாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா ரவுண்ட் ஒன் பார்த்து வந்து நம்ம கடவுளாக பார்த்து நமக்கு என்னாச்சு பார்த்தா கொடுத்த விஷயம். சரியா? அதனால் தயவுசெய்து ரவுண்ட் ஒன்ல நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி 170 அண்ட் அபோ செகண்ட் ரவுண்டில் வர பசங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ காலேஜ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.